वेलकम टू यावरुम केलीर ना उंगा बद्री पेसुरेन उलगनायन कमल हासनिन विक्रम जून 3 वेलिवर इरुक्कु अंदा पड़ता पत्ति और ऑनलाइन मीडिया वंदु और कट्रे वेलियिट्टिरुक्कु அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பாக அதில் வந்து கமலஹாசன் ரெண்டு தோற்றங்களில் வருவார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கும் கமலஹாசனுக்கும் நடக்கக்கூடிய கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஃபைட்டு 15 நாள் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். விக்ரம் படத்தை பொறுத்தவரையை அந்த படத்துடைய ப்ரமோஷனை வந்து செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிருக்காங்க நேத்திக்கு. அதாவது இது வந்து சோஷியல் மீடியாவோட காலகட்டம், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம். ஆனால் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ கிடையாது. சாதாரண வெகுஜன மக்கள், இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க ஏராளமான பேர் இருப்பாங்க. ஸோ உலகநாயகன் கமலஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனத்துடைய விக்ரம் ஈரோடு போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் வந்து அந்த படத்துடைய விளம்பரத்தை பண்ணியிருக்காங்க. அது பெரிய அளவில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக, அதாவது மூளை முடுக்கில், அதாவது கிராமங்களில் மூளை முடுக்கில் சின்ன சின்ன ஊரில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும்னா வெகுஜன மக்கள், சாதாரண பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து பெரிய லெவலில் விளம்பரம் பண்ணணும். ஸோ அதற்கு முதற்படியாக விக்ரம் டீம் வந்து இந்த ட்ரெயினில் வந்து சதர்ன் ரயில்வேஸ் அந்த ட்ரெயினில் வந்து ஈரோடு போகக்கூடிய ட்ரெயினில் வந்து தங்களுடைய விளம்பரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடக்கக்கூடிய நேரடி மோதல். அந்த படத்தில் வந்து சண்டை காட்சிகள் வெகு சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி லீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் கமலஹாசன் அண்ட் விஜய் சேதுபதி ஷார்ட் ஃபார் 15 டேஸ், 15 நாள் அந்த சண்டை காட்சி எடுத்திருக்காங்க. மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த சண்டை காட்சி வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையை இந்த படம் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன், அதாவது கமலஹாசன் வந்து இதில் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த படம். அதாவது விக்ரம் த ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறது தான் மற்ற மொழிகளில் அதோடய பெயராக இருந்தால் கூட. இதில் வந்து கமலஹாசன் ரெண்டு தோற்றங்களில் வராரு, ரெண்டு கெட்டப்பில். ஒரு கெட்டப் வந்து ரொம்ப யங்காக இருக்கார், அது ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய பகுதியாக இருக்குது. அதை வந்து சோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ராஜ்கமல் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த சோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதற்காக அவங்க டிஏஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கமல் சாரை வந்து யங்காக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ரெண்டு தோற்றத்தில் கமலஹாசன் இருப்பார், ஒரு ரிட்டையர்டு காப் அதுதான் அவர் மெயினாகவும், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து யங் கமலாகவும் அவர் இருப்பார். அந்த யங் கமலுக்கு தான் அந்த ஐரிஷ் மேன் அப்படிங்கிற படத்தில் யூஸ் பண்ண ராபர்ட் டினீரோவை எங்கே காமிச்சிருப்பாங்க, அந்த டிஏஜிங் டெக்னாலஜியில். அதை எங்காவும் காமிக்க முடியும், வயசு அதிகமான மாதிரியும் காமிக்க முடியும், எந்த வயசை வேணாலும் மாற்ற முடியும். அதான் டிஏஜிங் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த படத்தில் வந்து அதை அந்த காட்சிகள்லாம் படமாக இருக்குது யங் கமல். அதே மாதிரி இந்த படத்தில் ஃபேண்டம் கேமரா யூஸ் பண்ணி தான் அந்த சண்டை காட்சிகள்லாம் படமாக இருக்குது. அதுவும் லோ லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த விஜய் சேதுபதி கமல் சண்டை காட்சி 15 நாள், அது மிக பிரம்மாண்டமாக அது அதில் அந்த சண்டை முடிஞ்சு அப்படியே லீட் டு கிளைமேக்ஸுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. படம் 2 மணி நேரம் 26 நிமிஷம், சென்சார் சர்டிஃபிகேட் யூஏ. விக்ரம் படத்தை பொறுத்தவரையை விக்ரம் படத்துடைய அந்த கிளிம்ஸ் வெளியிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதுக்கு 3rd March, அதாவது June 3 படம் ரிலீஸ் அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்காக ஒரு கிளிம்ஸ் மேக்கிங் வீடியோ. அதில் சண்டை காட்சிகள் எவ்வளவு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஹார்டு ஒர்க், அந்த ஸ்டண்ட்டு கொரியோகிராஃபி அப்படிங்கிறத வந்து அதில் எவிடென்ட்டாக தெரிஞ்சுது. இந்த படத்தில் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், நரேன், ஆண்டனி வர்கீஸ், அர்ஜுன் தாஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய அந்த கிளிம்ஸை வந்து உலகநாயகன் கமலஹாசன் வெளியிட்டப்ப பிக்கெஸ்ட் ஆக்ஷன் என்டர்டைனர் அப்படின்னு போட்டிருந்தார். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக வெளிவர இருக்குது June 3 அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு சிறப்பம்சம். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து துபாயில் நடக்கப்போகுது May அப்படிங்கிற ஒரு செய்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ வந்து சன் நியூஸ் தொலைக்காட்சியிலையும் அதை போட்டிருக்காங்க, சினிமா நியூஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்ரம் படத்துடைய ஒளிநாடா வெளியீட்டு விழா துபாயில் நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களும் போட்டிருக்காங்க. விக்ரம் படத்தை பொறுத்தவரைய அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, அந்த BMS ரேட்டிங்னு சொல்லுவாங்க, bookmyshowticket.com, அதில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, 2 மில்லியன் இன்ட்ரெஸ்ட் இந்த படத்துக்கு காமிச்சிருக்காங்க. இதுவரை எந்த தமிழ் படத்துக்கும் இவ்வளவு அந்த மாதிரி ரேட்டிங் வந்ததில்லை. 2 மில்லியன் இன்ட்ரெஸ்ட்,
ஃபார் புக் மை ஷோ டிக்கெட் டாட் காம் அதில் வந்து அந்த ரேட்டிங் வந்திருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவதாக இந்த படம் மிகப்பெரிய லெவலில் இப்போவே வியாபாரம் ஆயிருக்கு. அதாவது இந்த 2022 வந்த படங்கள்லேயே அதிகமான லாபம் தரக்கூடிய படமாக டேபிள் ப்ராஃபிட்டு டேபிள்லே வந்துருச்சு. அதாவது இந்த படத்துடைய பட்ஜெட்டை விட அதிகமாக இந்த படத்துடைய டிஜிட்டல் வியாபாரமாக இருக்குது. அது வந்து 112 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் ஸ்டாரோட பண்ணப்பட்ட வியாபாரம் டிஜிட்டல் சேட்டலைட்டு, அது வந்து 112, அதாவது அது இன்னும் கூட கூட இருக்கும், 125 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 112 கோடி அப்படிங்கிற தகவல் வெளியில் வந்தது எல்லா இதுலேயுமே. அதே மாதிரி அந்த படத்துடைய ஹிந்தி ரைட்ஸ் வந்து 40 கோடி ரூபா கோல்டு மைன் பிக்சர்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ரெட் ஜெயின்ஸ் வந்து 35 கோடிக்கு அந்த படத்துடைய உரிமையை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அதே மாதிரி ஏபிஏ இன்டர்நேஷ்னல் அவங்க தான் வந்து ஓவர்சீஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரில. கேரளா வந்து 10 கோடி ரூபாய்க்கு கேட்குறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப 205 கோடி ரூபாய்க்கு அந்த படம் இப்போவே வியாபாரம் ஆயிருக்கு. அந்த இதை சேர்த்தோன்னா ஓவர்சீஸு இன்னும் அந்த படம் தெலுங்கு ரைட்ஸ் இருக்குது, பெங்களூர் இது இருக்குது, அந்த மாதிரி ஓவர்சீஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணோன்னா அது பெரிய லெவலில் வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு. அந்த படம் ஒரு என்ன 250 கோடி ரூபா வரைய வியாபாரம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வசூலுங்கிறது இன்னும் அதை விட தாண்டி வரும். ஏன்னா இது வந்து ஒரு பேன் இண்டியன் படமாக இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ப்ரொமோட் பண்ணுறப்ப அது எல்லா லாங்குவேஜ்லேயுமே அது மிகப்பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இருக்கும். கமல் சாரும் டீமும் போய் அந்த படத்தை எல்லா இதிலையும் இன்டர்வியூ கொடுத்து படத்தை ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அப்படிலாம் பார்க்குறப்ப அது மிகப்பெரிய ஒரு படமாக, மிக வியாபாரத்தில் பிளாக் பஸ்டர் படமாக, ஒரு கமர்ஷியலாக மிகப்பெரிய படமாக வந்து, ஒரு பொழுதுபோக்காக, ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.